Hi friends, welcome back to AC's vlog. Inikina na vlog paaka porom appadina inik ena day friday outing night outing saapradha as usual ellaru kalamai ellaru saturday outing dhaan jelli kottirupinga idhu vandu friday outing la adhukku saturday leave vegetarian saapradhukku kalambitaanga na varla so cool happy yeah enga anna or kadha solcha andha kadai porom kadha endha kadha jangush யா ஜங்கூஸ்னு ஏதோ ஒரு கடை சொன்னாப்புலையாமா ஸோ அந்த கடைக்கு போகணும் அப்படின்னுங்க ஓகே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு வெளியில இருந்தே பார்த்துட்டு வந்துடலாமா உள்ள போய் சாப்பிடணும் சரி ஓகே இப்போ கிளம்பிட்டோம் இப்போ டைம் 8:15 நான் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து அப்படின்ச்சு என்ன சாப்பிட போணுமா அப்ப நீ தான் இந்த வேலையை பார்த்தா இல்லை சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே சொன்னேன் தொட்டுக்கு ஒண்ணு வைக்காம வலி காலையில வாரத்துல ஒரு வாட்டி நீ ஏஞ்சி உனக்கா தோணுச்சுன்னா சமைச்சு லஞ்ச் குடுக்குற அப்புறம் அதுங்களுக்கு எங்க ஞாபகம் லஞ்ச் இருக்கா வாரத்துலயா இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஆரம்பிச்சு இன்னைக்குதான் காலங்காலத்துல எங்களுக்கு சோறு செஞ்சு கொடுத்துச்சு இது வேற மத்தியானம் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன வேணும் வெறும் சீஸ் பர்கர் போட்டுடாத நானும் கேட்டேன் பெப்சி வேண்டாம் பெப்சிக்கு பதில் சிக்கன் தருவீங்களா மூணு பெப்சி வேஸ்ட் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேஷ் கூட கொடுத்துக்கலாம் எப்போ பாபு டெலி பர்கரை நீ சாப்பிடாம அலட்சியப்படுத்தியோ அதுல
முதல்ல என்ன சாப்பிடணும் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க, சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நான் சாப்பிடுறேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன். யார் நானா நீயா? நான் சாப்பிடறனா இல்ல நீ சாப்பிடுறியா? பேய் மாதிரியா? பாப்பா வேணுமா பர்கர்? இதுல அஞ்சு பீஸ் சிக்கன் சாப்பிட்டு பெரிய பீஸ்ல மூணு பீஸ் வச்சிருப்பாங்க. ஆனா வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட. லெமன் ரைஸ் இருக்கா வீட்டுல? ஏன்னா ரைஸ் சாப்பிட்டாதான் நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கு? சரி எனக்கு ஒரு பீஸ் கொடுக்கறது. மாங்க மாங்க மூணு பேரும் ரெண்டு பேரும் வந்து தின்னுக்கிட்டே இருக்கீங்களே. ஏன்பா சொத்து தான் வரல உங்ககிட்ட இருந்து, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு தான் கொடுக்கறது. இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் இப்போ வீட்டுக்கு போகும்போது உனக்கு பண்ணு ரெண்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். தம்பிக்கு கொடுக்கும்போது இந்த கேபேஜ் வச்சுருக்காங்களா, சூப்பராக இருக்குது அது. அப்படியே எட்டி மூஞ்சி மாதிரியே மிச்சம்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே பாருப்பா எப்படி இந்த கையெடுச்சு கையெடு. இந்த பசங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதே சிக்கன் ரெண்டு பன்னு ஒரு டிப்பு கொஞ்சோண்டு கேபேஜ். இப்போ அடுத்தது நம்ம மார்க்கெட்டுக்கு தான் இதுக்கு தான் போகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்க தான் போகிறோம். அப்படியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரெண்டு பன்னு வாங்கி அவங்ககிட்ட அந்த மணி கடையிலேருந்து கேபேஜை வாங்கி உள்ளே வச்சு இந்த டிப்பை வச்சு நினச்சி கொடுத்துருப்பேன்ல நான் உனக்கு. இதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா எதுக்கு தேவையா? அதெல்லாம் நல்லாயிருக்கா? உன் ரிவ்யூ கொடு. சூப்பராக இருக்கா? இப்போ நம்ம இன்றைக்கி போகும்போது பேக்கரியிலேருந்து ஒரு பத்து பன்னு வாங்கிட்டு போயிடுறோம். ஓகேவா? சீஸ் நம்ம வீட்டிலேயே வாங்கிக்கலாம். ஓகேவா? கேபேஜ் வாங்கிக்கோ, ஒரு ஒரு கிலோ பெரிய கேபேஜாக பார்த்து எடுத்துக்கோ. டெய்லி காலையில் வந்து சீஸை உள்ளே வச்சு கேபேஜை உள்ளே வச்சு. ஆ சிக்கன் முக்கியமா? டெய்லி காலையில் கொடுத்துரு. நீ என்னப்பா என்ன வீடியோ எடுக்க சொல்லிட்டு நீ பாட்டு தனியாக எடுத்து எடுத்து உள்ள சொருவினே இருக்கிற வாய்க்குள்ள வச்சு அமுக்குற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட்றேன். திருப்தியா சாப்பிட்டியா? ஆனாலும் இந்த மாதிரி கடைசியில் இந்த மாதிரி கொசுறு வச்சிருந்தேன்.
உடம்புல ஒட்டக்கூடாதுன்னு இல்ல கடைசி அந்த காலத்துல எல்லாம் பழமொழி சுட்டுவாங்க, கடைசி வாய் தான் உடம்புல ஒட்டுவாங்க, அதுதான் நமக்கான வாய், அதவே நீ வேஸ்ட் பண்ற. மத்த வாயெல்லாம் வந்து மத்த பாத்துக்கு எல்லாம் வந்து போயிடுமாமா. அந்த கடைசி எல்லாம் வலிச்சு எடுத்து அம்மா வாயில போட்டு ஆனது ஆகி போச்சு பேபிமா, போனது போய் போச்சு பேபிமா. 80-90 மாறு நீங்க 3XL ஆனா அந்த பல்லு எப்படி இப்ப ஓட்டையாச்சு நான் சொல்லவா, இப்படி கேப்ல தான் பல்லு விட்டு நக்கலாம். கொஞ்சம் கூட அந்த டாப்க்கு எலும்பு ஓரத்துல இருக்கிற சிக்கன் எல்லாம் புடிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் பாவம் பல்லு எப்படி இருக்கு. பேபிமார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பல்ல விட அதிக ஸ்ட்ரென்த் முன்னாடி இருக்க அந்த ரெண்டு ஓட்ட பல்லு தான். சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு, எனக்கு பிடிச்ச பதிலும் சாப்பிட்டேன், திருப்தியா இருக்கேன். எனக்கு வந்து பசி இருக்குது. ஏன்னா சிக்கனை மட்டும் தின்ட்டாலும் நம்ம எல்லாம் படித்தா தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்றீங்க? வண்டலூர் ஜூ போய் நடந்துட்டு வந்தா டயர்ட் ஆயிடுச்சு உனக்கு. கேனா மாதிரியே மூஞ்சாச்சு. நாளைக்கு காலேஜ் இருக்கு, அதனால இப்ப போய் நம்ம படுக்கணும், டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.